அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குருவலமைய அளவிலான பயிற்சி குறித்து தற்பொழுது தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை மூலம் புதிய அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்குறாங்க, டிஎன்எம்எஸ்டி மூலம். அதை பற்றி தான் நம்ம இந்த அப்ளிகேஷனில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த அறிவிப்பின்படி தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் அனைவரும் தங்களுக்கான வரிய பதிவினை டிஎன்செட் ஆப் மூலம் 9 to 9:30 மணிக்குள் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் பிஆர்டிஸ் டயட் ஃபேக்கல்ட்டிஸ் அவங்க எல்லாருமே வந்து டிஎன்எம்எஸ் மானிட்டரிங் ஆப் மூலம் வந்து அட்டண்டன்ஸ் வந்து பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து அட்டண்டன்ஸ் வரல அப்படின்னா, நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு லாக்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டண்டன்ஸ் வந்து அதுக்கான ஐக்கான் வந்து ஓப்பன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஸ்டேட் டீம் மூலம் உங்களுக்கு வந்து ஒரு கோடு தருவாங்க. அந்த யூனிக் கோடத்தை வந்து எல்லா ஆசிரியர்களும் வந்து அட்டண்டன்ஸ் ஆப்பில் வந்து பதிவு பண்ணணுன்ட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ யாரும் வந்து கோடு வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஜென்ரேட் பண்ணக்கூடாது. அனைத்துமே வந்து ஸ்டேட் ஆஃபீஸ் மூலமே நமக்கு வழங்கப்படும். அதனால் வந்து ஸ்டேட் ஆஃபீஸ்லேருந்து என்ன கோடு கொடுக்குறாங்களோ அந்த கோடை மட்டுமே பயன்படுத்தி நம்ம வந்து அட்டண்டன்ஸ் பதிவு செய்ய வேண்டும். அதே போல் எல்லாருமே ட்ரைனிங்கில் கலந்துக்கக்கூடிய எல்லா ஆஃபீஸர்ஸ், டீச்சர்ஸ், ஹெட்மாஸ்டர் எல்லாருமே வந்து ஐ ஆம் அட்டெண்டிங் ஏ ட்ரைனிங் அப்படிங்கிற ஐக்கான் மூலியமாக யூனிக் கோடை வந்து நம்ம வந்து பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. யாருமே வந்து யூனிக் கோடை வந்து புதிதாக கிரியேட் பண்ணக்கூடாது. இனி யூனிக் கோடு வாங்க முன்னாடி எப்படி அட்டெண்டன்ஸ் பதிவு செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் மொபைலில் இருக்கக்கூடிய டிஎன் செட் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ண முன்னாடி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஸோ இந்த யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் கொடுக்கப்பட்டுள்ள 8 இலக்க யூசர் ஐடியை வந்து எம்இஸ் ஐடியை வந்து டைப் பண்ணிடுங்க. பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கான பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு லாக்இன் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ நான் லாக்இன் அப்படிங்கிறத கொடுக்குறேன். லாக்இன் கொடுத்தோன்னே உங்களுக்கான பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இல்லை ட்ரைனிங் அட்டண்டன்ஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட் வந்திருக்கு. அதுக்கு கீழே ப்ளீஸ் யூஸ் ஆப்ஷன் சொல்லிவிட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஐ எம் அட்டெண்டிங் ஏ ட்ரைனிங் அப்படிங்கிற ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் யூனிக் கோட் பார் ட்ரைனிங் செஷன் சொல்லிட்டு வந்திருக்கு. இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 6 இலக்கத்தில் ஒரு யூனிக் கோடு கொடுத்துருப்பாங்க. இப்போ என்னுடைய யூனிக் கோடை வந்து நான் டைப் பண்ணுறேன். ஸோ இந்த 6 இலக்க யூனிக் கோடை வந்து டைப் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அட்டண்டன்ஸ் வந்து பதிவு செய்யப்பட்டு விடும். ஸோ இந்த முறையில் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆசிரியரும் உங்களுக்கான அட்டண்டன்ஸை வந்து ஆன்லைனில் அப்டேட் பண்ண வேண்டும்.